அந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததால் இபிகோ 302 செக்ஷன் படி கோர்ட் உனக்கு தூக்கு தண்டனை விதித்திருக்கிறது. கோர்ட் ஆர்டர் படி இன்று உன்னை தூக்கில் போடுகிறோம். யார அடிச்ச மாதிரி இருந்துச்ச? Thank you.
Don't shout. Now, ஒரு தூக்கு தண்டனை கைதி. போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. தயவு செய்து என்ன காட்டி கொடுத்துறாங்க. என்ன காப்பாத்து. நான் கத்தி கட்டினதே. நீ கத்தாம இருக்கத்தா. ப்ளீஸ் காப்பாத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ நான் குளிச்சிட்டு சர்ச்சுக்கு போகணும் நீங்க பாத்துட்டு போங்க மீயா சாரி சார் ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கு ரெண்டு பேரும் உள்ள போய் நல்லா தேடுங்க எதுக்கும் பாத்திரம்ல பாத்தலாம் சார் ஐயா இந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இல்ல அவன் எப்படி உள்ளார் பார்த்தானா சாரி மேடம் நாங்க வரோம் போங்க ஏனுங்க போலீஸ் போயிட்டாங்க இந்த உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் பரவாயில்ல நீங்க ஹால்ல இருங்க நான் இப்ப இந்த போட்டோல இருக்கிறவர் எங்க அப்பா தான் ஏ நீங்க என்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துனீங்க ஆனா இன்னைக்கு தூக்குல போறது என்ன காப்பாத்துனதே உங்க அப்பா தான் எங்க அப்பா தான் ஆமாங்க அவர் ஏன் என்ன காப்பாத்தினாரு எதுக்காக என்ன காப்பாத்தினாருன்னு இன்னும் எனக்கு புரியல உங்களுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு புரிஞ்சு போச்சு எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு அப்படி பார்க்கும்போது நீங்க நிச்சயமா நிரபராதியா தான் இருக்க முடியும் அந்த போட்டோல இருக்காரே அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் ஆனா இப்ப அவர் உயிரோடு இல்ல ஒரு நிரபராதியா இருந்தும் சட்டத்தால தூக்கு தண்டனைக்கு பலியானவர் எங்க அப்பா அவரை காப்பாத்துக்கணும்னு எவ்வளவோ போராடினாரு நியாயம் கிடைக்கல அவருக்கு தூக்கு தான் கிடைச்சது சரி சரி உங்க கையில ரொம்ப அடிபட்டிருக்கு அந்த ரூம்ல மெடிசன்ஸ் இருக்கு போய் எடுத்து போட்டுக்கோங்க பரவாயில்ல நான் வரேன் இது பாருங்க அவசரத்திலையும் பதட்டத்திலையும் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் போய் போட்டுக்கோங்க நான் சர்ச்சுக்கு போயிட்டு எங்க அப்பா பார்த்துட்டு வரேன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காடென்பது வல்லவன் வகி டடடா கர்ணா அது கர்ணனா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட
உன்னெல்லாம் கையில பாலை கறந்துகிட்டு இருந்தேன். இப்ப வாயில கறக்குறியா? இல்ல சாமி, கரண்ட்ல கறக்குறேன். கரண்ட் இல்லையா? ஆமா, சிங்கப்பூர் போனல பாலை இருக்கிற மிஷின் ஒண்ணு புடிச்சிட்டு வந்துட்டேன். சரி நீட்டுங்க. எங்க பாத்திரத்தேன்? நல்லா பாத்துங்க சாமி. ஒண்ணு ரெண்டு மூணு. சாமி இந்தான் கொசுரு. சாமி ஒரு செம்பு தண்ணி கொண்டாருங்களா? தண்ணியா? ஆமா. எதுக்கு? அப்புறம் சொல்றேன் போங்க. சீக்கிரம் கொண்டாங்க. வெயில வச்சா உறிஞ்சிருமோ அது உங்க இஷ்டம். என்ன இந்த பால்காரனை இன்னும் காணுமே, புள்ள வேற கத்தி. ஏன் இப்படி காது கிட்ட வந்து கத்துற? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? என் புள்ள பால் இல்லாம வாழ்வாளும் கத்திக்கிட்டு இருக்கு. பால்காரன் நம்பி என் புள்ளைய பாத்துக்கறீங்க? உன்ன நம்பி நான் ஒண்ணும் பெத்துக்கல. இந்த ஏரியாவிலேயே நீ ஒருத்தன் தான் நல்ல பால ஊத்துற. சீக்கிரம் ஊத்து. பாத்து பாத்து சரியா இருமா. மூணு. இந்த கொசுரு. அம்மா, ஒரு செம்பு தண்ணி கொண்டு வரீங்களா? தண்ணியா? எதுக்கு? கொண்டாவ சொல்றேன். சரி. இந்தாயா. அட பாவி, என்னையா பால்ல தண்ணிய கலந்துட்ட? அப்படின்னா எனக்கு கொடுத்த பாலையும் தண்ணி கலந்துருக்கியா? முதல்ல உங்களுக்கு ஊத்திட்டுதான் அப்புறம் நான் தண்ணிய கலப்பேன். அப்படியா? அதான் உன் பாலை குடிச்சிட்டு என் புள்ள புஸ்தியா இருக்குது. I am sorry. It's okay. என்ன காலங்காத்தால சேலையை துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்க? யோ, இது என்ன? இதுல எங்க அம்மா அது. என் வேட்டி சட்டை எப்ப துவைச்சு போட போற? ரொம்ப குத்தாத, வலிக்குது. போய் ஒரு சம் பால் ஊத்துவா. எதுக்கு? பால் ஊத்துன வீட்டுல கூட தண்ணி வாங்கி ஊத்திவிட்டேன். இப்ப கேன்ல தண்ணி தான் இருக்கு. இன்னும் ரெண்டு வீட்டுக்கு ஊத்தணும். நீ ஒரு செம்பு பால் குடுத்தியன்னா கலவை சரியாயிரும். சரி சரி, கொண்டு வரேன். இனிமே அடிக்கடி இந்த பக்கம் வராத. எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க. நான் வேணா உன்ன பக்கம் உன் வீட்டுக்கு வரேன். ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு? ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. என்னம்மா? அங்க என்ன சட்டம்? ஒண்ணு இல்ல, எழுத்த விட்ட பையன். பையனா? ஏன் வந்தா? பண்டு வந்திருக்கா? எடுத்த வந்திருக்கா? சீக்கிரமா எடுத்து கொடுத்தாரு. சரிமா. வேறென்றும் தெரியாது உள்ளத்தில் இருக்கும். பால்கார கரண பாத்தீங்களா? நீங்க யார் சார்? நான் தேரே ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவன் பால்ல தனியாக கலக்க ரிப்போர்ட் வந்திருக்கு. உடனே அவனை பிடிக்கணும். என்னம்மா சொல்ற? இப்ப அவரு நம்ம வீட்டுலதான் இருக்காரு. அப்படியா? ஆமாப்பா, அடிப்பட்ட நிலைமையில தற்காப்புக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம்தான் அது நம்ம வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. விவரம் தெரிஞ்சு நான் தான் அவரை காப்பாத்தி வீட்டுல வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. ஏப்பா, அவரை காப்பாத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படிப்பா வந்துச்சு? நிரபராதியான உன் புருஷனை தான் சட்டத்தோட பிடியிலிருந்து என்னால காப்பாத்த முடியாம போச்சு. அதே மாதிரி இவனும் நிரபராதிடம்மா. எப்படின்னு கேக்குறியா? அந்த ராஜா இறந்து போனதால அவரை கற்பழிச்சு கொலை செஞ்சான்னு சொன்ன. அதே நேரத்துல ராஜாவும் அவன் தங்கச்சியும் பஸ் ஸ்டாப்ல என் கூட தான் நின்னுட்டு இருந்தாங்க. மணி என்ன சார்? 5 மணி. பேக்ல என்ன இருக்கு? அதை ஏன் நீ கேக்குற? கேட்டா புரியுங்க. Thank you.
இந்தாங்க சார் உங்க பேக். ரொம்ப நன்றிங்க தம்பி. இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். பரவாயில்ல. எனக்காக நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு உங்க பேக்ல பணம் சரியா இருக்கான்னு பாருங்க. பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல தம்பி, நான் கோர்ட்ல தாக்கல் செய்ய வேண்டிய முக்கியமான தஸ்தாவேஜுகள் அந்த பையில இருக்கு. இந்த பைய மட்டும் போயிருந்ததுன்னா என் வேலையே போயிருக்கும். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க, அப்ப நாங்க வரோம். அப்படி இருக்கிறப்போ அந்த ராஜா எப்படிமா அந்த பொண்ணை கெடுத்திருக்க முடியும், கொலை செஞ்சிருக்க முடியும்? உண்மைகள் வெளிப்படுற வரைக்கும் அந்த ராஜாவுக்கு தேவையான உதவி எல்லாம் செஞ்சு கொடுமா. என்னால முடிஞ்ச உதவிய நிச்சயம் அவருக்கு செய்யறேன்பா. சரி சரி, நேரமாகுது, நீ புறப்படு. நான் வரேன்பா. ஏப்பா கருணா, பால்ல இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாந்தீங்கன்னா நான் எப்படிப்பா எடை கட்ட முடியும்? ஏன் எடை கட்டுறேன்? உனக்கு அந்த சிரமம் கூட நானே தண்ணி ஊத்தி கொண்டாறேன். நீ செய்யற பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உனக்கு கூலியை கொடுக்கணும். இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லன்னா இன்னைக்கே கணக்கு வெட்டிடுவேன். என்னடா வெட்டிடுங்கற, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், பால் கணக்க வெட்டிடுவேன்னு சொன்னேன். அப்படியா? நீ மாமலை போடு, தாங்க ரெண்டு டீ போடு. ஏன் சார், தப்பிச்சு போனா தூக்கு கைதி ராஜா அவனை பிடிச்சிட்டீங்களா? இன்னும் பிடிபடல. ஏன் சார், ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேர்லஸ் இருக்கிறது. கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து. உன் வேலை பாரியா சார், நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படிதான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன். யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு சார. கேள்விப்பட்ட சொல்ல சார. என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறீங்க. யாரா அவன் சொல்லு. தப்பிச்சு போன தூக்கி ராஜா அவனை பத்தின பல ரகசியங்கள் உங்ககிட்ட இருக்கு சார். அது வகிமா வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தா அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டாங்க. அதான் இங்க தள்ளி வந்துட்டோம். என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? தப்பிச்சு போன தூக்கு கைதி ராஜாதான். யூ ஆர் கரெக்ட். இப்ப உங்களுக்கு கை எப்படி இருக்குங்க? பரவாயில்ல,
அம்மா, உங்க அப்பாவை போய் பாத்தீங்களா? பார்த்தேன். என்னால உங்க அப்பா ஜெயில இருக்காரு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சட்டத்தால காப்பாற்ற முடியாத நிரபராதியே, எங்க அப்பா காப்பாத்தினாருன்னு நினைக்கும் போது அவருக்கு மட்டும் இல்ல எனக்கும் சந்தோஷமா இருக்கு. முன்ன பின்ன தெரியாது எனக்கு, நீங்க இவ்வளவு உதவி செய்யறது நினைக்கும் போது அதுக்கு என்ன கைமாறு செய்ய? நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, உங்களுக்கு தூக்கு தண்டனை எப்படி கிடைச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தங்கச்சி, உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? ஏமா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச வத்த குழம்பும் நெத்தினி கருவாடும் பொறிச்சு வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். வேணாமா. ஏனே? நான் வெளியே சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? என்ன லட்சுமி, என் மேல கோவமா? பின்னவா, நான் உனக்காக இங்க சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன், நீ ஏன் வெளியில சாப்பிட்டு வந்த? சாரிமா, ஏதோ பசி எடுத்துச்சு சாப்பிட்டேன், இனிமே உன்னை விட்டு சாப்பிட மாட்டேன். இப்ப நீ போய் சாப்பிடு, என் கண்ணு இல்ல. நீ என் கூட பேசாத. தங்கத்தில் ஒரு தேர் வரும்
தங்கமே கண்ணில் நீர் வரும் பூமியே உந்தன் சீதனம் வெண்ணிலா உந்தன் வாகனம் இன்பம் என்னும் ஊர் வரும் போவோம் அங்கும் வரும் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் தங்கையே உன்னை நான் எண்ணினால் கண்களில் கங்கையே நான் என்ற வார்த்தை நீ அல்லவா ஆரிரோ 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 அங்க பாடுறா பிடிச்சதுதான் பிடிச்சா அவன் உயரத்துக்கு பிடிச்சிருக்கலாம் ஏண்டா தள்ளி தள்ளி நடந்து போறாங்க தள்ளிக்கிட்டு வந்திருப்பான் என் பேரு ஈஸ்வர் என் பெயர் வெங்கட் ஐ எம் ஆலிவர் என் பேரு லக்ஷ்மண் நாளா ரொம்ப கெட்டு போச்சுடா அவன் இப்ப பொண்ணுங்களை கோயிலுக்கே தள்ளிட்டு வரான் பாத்தியா எட்டி வந்துட்டா அப்ப நம்மளும் டச் பண்ணிடுவோமா நாங்க உங்க ரெண்டு பேரும் தப்பா நினைச்சு பேசிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க சார் சார் உங்களை நாங்க இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே ஊருக்கு புதுசோ ஆமா எங்க இருக்கீங்க நம்பர் 14 காமராஜர் ஸ்ட்ரீட் ஐயோ நம்ம தெரு நம்ம தெரு எங்க தெருவுல சார் இருக்கீங்க அப்படியா பாலட்சுமி போலாம் சார் தப்பா நினைச்சுக்கலன்னா எங்க கார்லயே வந்துருங்க சார் நாங்க உங்களை டிராப் பண்ணிடுறோம் பரவாயில்ல நாங்க நடந்தே போறோம் பாத்தீங்களா பாத்தீங்களா நாங்க நடந்ததை மறந்துட்டோம் நீங்க மட்டும் மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க வாங்க சார் வாங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நோ மென்ஷனுங்க அப்ப நாங்க வர்றோங்க என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டு போலாமே இல்லைங்க நம்ம வீடு பக்கத்துல தான் நாங்க போய் சாப்பிட்டுக்கிறோம் பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க கமிங் சார் ப்ளீஸ் சார் சாவி எங்க இருந்து எடுக்கிறீங்க இருக்கிறது ஒரு சாவி தான் அது தொலைஞ்சிட கூடாதுன்னு தான் இங்க மாட்டி வச்சிருக்கேன் வாங்க பாத்து பாத்து உட்காருங்க லட்சுமி எல்லாருக்கும் சூடா காப்பி கொடு சார் வேண்டாம் சார் நீங்க தான் ஏற்கனவே சூடா கொடுத்துட்டீங்களே மோர் ஏதாவது இருந்தா கொடுக்க சொல்லுங்க சரி மோர் கொண்டமா வீடு ரொம்ப சின்னதா இருந்தாலும் அடக்க ஒடுக்கும் அழகாத்தான் இருக்கு ஏன் சார் நீங்க இந்த வீட்டுக்கு வந்து
எத்தனை மாசம் ஆச்சு? இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே வந்து ரெண்டு மாசம் தான் அது. அது சரி, இப்ப என்ன சார் செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, வேலை என்ன சரியா கேட்டா? வேலையா? நான் பிஏ சைக்காலஜி கிராஜுவேட், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சு 5-6 வருஷம் ஆகுது. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சு வேலை கிடைக்கணும்னா அது இந்த ஜென்மத்தில் முடியாத காரியம். யாராவது ஒரு எம்எல்ஏ 5-10 கொடுத்து அமுக்குங்க. அப்படி குறுக்கு வழியில வேலை கிடைக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. இவனுக்கு இந்த ஜென்மத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. என்னோட குறிக்கோள்லாம் வயசுக்கு வந்த தங்கச்சிய வசதியான இடத்துல கட்டி கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா போய் சேரணும்னு நினைக்கிறீங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரே தகுச்சி இருக்கிற அண்ணனுக்கு வேற என்னங்க என்ன வரும்? ஆமா, எனக்கு தான் இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளைக்கே என் கூட வாங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு அருமையான வேலை வாங்கி தரேன். தேங்க்ஸ்னு சொல்ல வரீங்க? நோ மென்ஷன். குடுமா அங்க குடு. This buttermilk is very nice. Yeah. அப்ப நாங்க வர்றோம் சார். சரிங்க, நாளைக்கு நானே வந்து உங்களை கூட்டு போறேன். வந்து சார். ரொம்ப நல்லது சொல்லாதீங்க. தேங்க்ஸ். வாங்கடா கடக்கலாம், வாங்க போறா ராஜா. வாங்க. என்ன சார் நின்னுட்டீங்க இங்க? எதுக்கு? நான் வாங்க வாங்கலாம். ஹாய் லக்ஷ்மண் நாலிவர் ஈஸ்வர். ராஜா வந்திருக்கேன். ஹாய் ராஜா. டேய் விஷயம் தெரியுமா? என்னடா? நாளைக்கு ராஜா தங்கச்சிக்கு பர்த்டே, அதுக்காக அவர் நாளைக்கு நமக்கு விருந்து கொடுக்க போறாரு. அவருக்கு வேலை கிடைச்சதுக்கு நம்ம விருந்து கொடுக்க போறாங்க. ஓகே வேணா? அட வாங்க சார், கூச்ச போறோம் குடிப்பா. அவன் சிதா பரத் 2 லார்ஜ் விஸ்கி. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லைங்களா? அப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். இத Thank you.
கூடிய சீக்கிரமே கல்யாணமாகி 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். சரி, உன் பிறந்த நாளைக்கு நான் உனக்கு ஆசையா ஒண்ணு வாங்கி வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லு பாக்கலாம். சொல்லிட்டா? எங்க சொல்லு பாக்கலாம். சொல்லிடுவேன், ஆனா 10 ரூபாய் பந்தயம். ஓகே, 10 ரூபாய் பந்தயம். முதல்ல பையில 10 ரூபாய் இருக்கான்னு பாரு. 20 ரூபாய் இருக்குமா? அப்ப சொல்றேன். கோலசு எப்படிமா அவ்வளவு கரெக்டா சொன்ன? அதெல்லாம் அப்புறம், முதல்ல பணத்தை எடு. இல்ல, நீ எப்படி சொன்ன? பணத்தை கொடுண்ணா, 10 ரூபாய் போதும். நியாயம்னா நியாயம். சரி, எப்படி கண்டுபிடிச்ச? மண்டு, நீ கையில வச்சிருந்த கொலுசுதான் கண்ணாடியில தெரிஞ்சிருச்சு. ஏய் வாழு, நீ பெரியாளதாமா. இந்தா இத போட்டு. எனக்கு எதுக்குண்ணா இதெல்லாம்? கண்ணாடி வலையிலேயே போட்டுக்கிறோம் கைக்கு. தங்க வலையில் போட்டு பார்க்கணும்னு ஆசைதாமா. ஆனா இப்ப என்னால முடிஞ்சது இந்த வெள்ளி குடிசை தான். இப்படி ஒரு தங்கமான அன்னை எனக்கு இருக்கும்போது எதுக்குன்னு இதெல்லாம்? இத பாருமா, இந்த வீட்டுல நீ கலகலன்னு சிரிக்கிற சத்தமும், அண்ணான்னு கூட்டிக்கிட்டு ஓடி வரப்போ கேட்கிற இந்த குடிசை சத்தமும் எப்பவுமே என் காதுல சங்கீதமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இத போட்டுக்கோமா. ஓகே, நானே போட்டு விடுறேன். கால மேலவே சீக்கிரம் புறப்பட, உனக்கு சேலை எடுத்து வந்து. தங்கச்சி, உடம்பெல்லாம் ஒரே வலிமா. சரி சரி, வெந்நீர் வைக்கிறேன், வந்து குளி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, ராஜா வெளியே கொண்டு வரது எங்க பொறுப்பு. யுவரானர், குற்றவாளி கூண்டில் நிற்கும் ராஜா கடந்த 12 வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 5 மணி அளவில் லதாவை கற்பழித்துக் கொண்டார் என்பதற்கான ஆதாரமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும். ராஜா
லதாவால் கொலை செய்யப்பட்ட லதாவின் ஒரே சகோதரியான விஜயாவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரொசீட். உங்கள் தங்கை லதா ஆடம்பரத்தை விரும்புகிற பெண்ணா? இல்ல. விட்டுக் கொடுக்க மனப்பான்மை உடையவரா? இல்லைங்க. அவளுடைய ஒரே குணம் பிடிவாதம் தான். அந்த பிடிவாதத்தை எந்த சந்தர்ப்பத்திலையும் மாத்திக்க மாட்டாங்க, அப்படித்தானே? ஆமாங்க. நீங்க போகலாம். விஜயாவின் வாக்குமூலப்படி லதா மிகவும் பிடிவாதக்காரர் என்பது நிரூபணமாகிறது. ராஜாவால் கருவுற்ற லதா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அடிக்கடி இவரை வற்புறுத்தி இருக்கிறார். அதிலிருந்து விடுபட எண்ணிய ராஜா லதாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று இறுதியாக தன் ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு அவளை கொலை செய்திருக்கிறார். குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜாவை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். இந்த பேனாவை கொஞ்சம் கையில் வச்சுக்கிறீங்களா ப்ளீஸ். மிஸ்டர் ராஜா, இறந்து போன லதாவை நீங்க உயிருக்குயிரா காதலிச்சிருக்கீங்க? இல்ல. அப்போ காதலிச்ச மாதிரி நடிச்சிருக்கீங்க, அந்த நடிப்புல அவ உங்ககிட்ட ஏமாந்து இருக்கிறா? இல்ல, நான் அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்த்தது இல்ல. செத்து போனவங்க திரும்ப வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்கிற தைரியத்துல பேசுறீங்க. மிஸ்டர் ராஜா, நீங்க அவகிட்ட பழகினது உண்மை, அந்த பழக்கத்தில் அவ உங்ககிட்ட மயங்கினது உண்மை, அந்த மயக்கத்தை பயன்படுத்தி நீங்க அவகிட்ட உங்க ஆசைகளை தீர்த்துக்கிட்டது உண்மை. யுவர் ஆனர், பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். கேள்வி கேட்டதற்கே பேனாவை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார் என்றால், வயிற்றில் குழந்தையோடு வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்திய லதாவை இவர் என்ன பாடுபடுத்தி இருப்பார், எப்படி கொலை செய்திருப்பார் என்பதை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டுகிறேன். யுவரானர், அடுத்து அரசு மருத்துவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். நீங்கள் தானே லதாவின் பிணத்தை போஸ்ட்மார்டம் செய்த டாக்டர்? ஆமா, நான் தான். ராஜா தான் லதாவை கொன்றார் என்பதற்கு மேலும் ஏதாவது ஆதாரங்கள் சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். கொலை செய்யப்பட்ட லதாவின் உடலில் ஏற்பட்ட காயத்தில் இருந்த நகமும் ராஜாவினுடைய கை நகமும் ஒன்றாக இருந்தது. மேலும் லதாவின் கைகளில் உறைந்திருந்த ரத்தமும் அதில் ஒட்டியிருந்த தலைமுடியும் ராஜாவின் உடையதான் என்பது மருத்துவ பரிசோதனையில் தெளிவாகிவிட்டது. மற்ற விவரங்களை ஏற்கனவே நான் கொடுத்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுள்ளேன். நீங்க போகலாம். யுவரானர், அடுத்து இன்ஸ்பெக்டர் ராஜசேகரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். மிஸ்டர் ராஜசேகர். ஜே ராஜசேகர். ஜே ராஜசேகர், நீங்கள் கொலை நடந்த இடத்திற்கு எப்படி சென்றீர்கள்? தீபலதான். நான் அதை கேட்கவில்லை. கொலை நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறேன். சார், நான் டியூட்டிக்காக பழங்கள் பார்க்க வழியா போயிட்டு இருந்தேன். அப்ப பாண்டி பஜார்ல செத்து போன லதாவும் இந்த ராஜாவும். பாண்டி பஜார் வேற, பழங்கள் பார்க்க வேற. அது இல்ல சார், ரெண்டு இடமும் ஜாயிண்டா இடத்துல இவங்க ரெண்டு பேரும் காரசாரமா பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஏதோ புருஷன் பொண்டாட்டி கூட தகராறு நினைச்சுக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். போன 5 நிமிஷத்துல ஒரு டெலிபோன் வந்துச்சு. போய் பார்த்தா இவர் வீடு சார், உடனே அரெஸ்ட் பண்ணிட்டேன். இதான் சார் நடந்தது. சார், நீங்க போல. தேங்க்யூ. யுவரானர், ஏற்கனவே சமர்ப்பித்த ஆதாரங்களின் மூலமாகவும் தங்கள் முன் விசாரித்த சாட்சியங்களின் மூலமாகவும் லதாவை ராஜாதான் கொலை செய்தார் என்பது திட்டவட்டமாக நிரூபணமாகிவிட்டது. எனவே கணம் கோட்டார் அவர்கள் குற்றவாளி ராஜாவிற்கு இப்பிக்கோ 302 செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவரானர். மிஸ்டர் ராஜா, நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? பணபலம் இல்லாம கோர்ட்டுக்கு வர எந்த நிரபராதியும் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. இது நம்ம நாட்டோட சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தை அந்த ஆண்டவனே நினைச்சா கூட மாற்ற முடியாது. நீங்க தீர்ப்பு சொல்லலாம். இந்த கொலை வழக்கில் நேரடி சாட்சியங்களும் அரசாங்க தரப்பு ரிப்போர்ட்டுகளும் ராஜாதா லதாவை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. எனவே இபிகோ 302 செக்ஷன் படி ராஜாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. என்னங்க இது? சின்ன
பிள்ளை மாதிரி ஆயிடுக்கிட்டே. என் தங்கச்சி என்ன விட்டு பிரிஞ்சிருக்கான்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. இத பாருங்க, இந்த மாதிரி நேரத்துலதான் தைரியமா இருக்கணும். நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இனிமே எப்படி நடந்துக்கணுங்கிறதா புத்திசாலித்தனம். சாப்பிடுங்க. என்ன பொங்கல் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன். என் தம்பி நினைச்சியா? நான் தான். ஏன் கருணா, இப்படி சோலைவனமா இருந்தவன் தல எப்படி இப்படி பாலைவனமா ஆச்சு? நடிக்கிற போறவன் எப்படி நடிக்கிறதா சொல்லுண்ணா. அந்த கன்றாவி ஏன் கேக்குற? எங்க வீட்டு எருமக்கள் குட்டி செத்து போச்சு. எங்க அப்பா கண்ணுக்குட்டிக்கு பதில மாட்டு பக்கத்துல என் நிப்பாட்டி வச்சுட்டான். மாடு பாசத்துல தலைய போற நக்கி முடிய போற நின்னு புடிச்சு. நீயும் ஒரு வகையில அப்படித்தான் இருக்க. இல்ல நிறத்த சொன்ன குணத்துல பாலு. அப்ப காப்பி வச்சிருவோம். பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ணணும். பால் எல்லாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. புத்திசாலித்தனமா பழச்சுக்கணும். என்ன அப்ப என்ன புத்தி இல்லைங்கிறியா? உனக்கு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு அப்படித்தான் டீ கடையில பன்னாரப்பட்ட காளிமுத்துன்னு பேச்சுவாக்கெல்லாம் சொல்லி விட்டேன். அப்புறம் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படியா? நான் விடுவனா? தப்பான அட்ரஸ் கொடுத்து தப்பிச்சு வந்துட்டல்ல. பைத்தியக்காரங்க எங்க போய் தேடுறாங்களோ. இந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்துவை நான் கைது பண்ணிட்டேன். கவர்மெண்ட் என்ன எங்க வச்சும் தெரியுமா? இல்லடா. சும்மாரியா, எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிக்கிட்டு எட்டி மிதிச்சேன். சொந்த ஊர் எந்த ஊரு? சோழம் தான். அங்கே போய் விழுவேன். யோ, வாழை வச்சுட்டு சும்மாரியா? நீங்க லொட்டுங்க சார், தட்டுங்க சார். இரியா, லொட்டுறேன், தட்டுறேன். சீடி இன்ஸ்பெக்டர் சார். சாரி, தெரியாம உங்க தலையில தட்டிட்டேன் சார். என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். இதான் சார் கர்ண வீடு. அப்படியா? ஆமா சார். என்னங்க? அது ஒண்ணும் இல்ல, யாராவது வந்து கேட்டா நான் இல்லன்னு சொல்லிடுறேன். என்ன வருங்க? ஒரு அஞ்சு ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க. உண்மையே சொல்லு. தலை பூரா முடியே இல்லாம அம்மாவாசை தலையும் ஒருத்தர் இருப்பானே பால்கார கர்ண, அவன் எங்க? அவர் வந்து பால் வியாபாரம் பண்ண பாம்பே போயிருக்காரு. இந்த ஊர்ல எவனுமே பால் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. என்ன என்ன வந்து என்ன விளையாடியா? அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல, அவன் ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்தான். அங்க போய் நாங்க விசாரிச்சதுல சில துப்புகள் கிடைச்சது. துப்பு கொடுத்ததுனால கவர்மெண்ட் அவனுக்கு 10,000 ரூபாய் இனாமா கொடுத்திருக்காங்க. அந்த 10,000 ரூபாய பால்காரன் கர்ணகிட்ட கொடுக்கலாம்னு அலையிறோம். இந்த நேரம் பார்த்து அவன் பாம்பே போயிட்டான். என்னங்க 10,000 ரூபாய்ங்களா? இந்த ரூம் குள்ள போய் பாருங்க. முனுசாமி, நீ இந்த பொண்ணு கூட என்ன சார் ரிட்டையர் ஆக போற காலத்துல பாதுகாப்பா இருன்னு சொன்னேன். எஸ் சார். ஓ சாரி, ஓ சாரி. கொன்னுடுவேன் ஜாக்கிரத. அடைச்சி எங்க காணா? ஹலோ, வெளியில முடிய போய் அடிங்க. இங்க அடிச்சிடாதீங்க சார், என் காதல் இருக்கா? இது பிரிட்டிஷ் விவகாரம். பிரிட்டிஷ் விவகாரம்? இவர் பெரிய ஐநா சபை மெம்பர். கௌரவ சார். ஓஹோ, கிறிஸ்டேஜா? ஏங்க பணம் கொடுக்கலீங்களா? இங்க கொடுத்தா சரியா வராது. ஸ்டேஷன்ல போய் எண்ணி எண்ணி பிரிச்சு கொடுத்தா தான் சரியா வரும். செஞ்சி சுண்டால கட்டு. ஏன் கைய கட்டுறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, எங்க நான் பணத்தை வாங்க ஓடிடுறேன். இவருக்கு பயம். கர்ணா, அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடாத. குடுக்கறத வாங்கிட்டு வந்துறேன். இல்ல இல்ல, போகும்போது நாங்களே குடுத்துட்டே தான் போவோம். அது உங்க சௌரியம். பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புங்க. எக்ஸ்ட்ரா குடுக்கறதா? இது என்ன மில்கி ஹோட்டலா? காட்டி குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வரட்டுமா? போங்க சார், வாங்க. வர்றேன். தாத்தா வேற. வாடா. யோ, ஏறோம்ல. ஏறேன். பொய்!
இருப்பியா? அதுல உட்காராத, அது ஏன் சார்? என்னால ஓட முடியாது. என்ன சார் ஓடுனாலும் அடிக்கிறீங்க, ஓடாதாலும் அடிக்கிறீங்க? ஆடாதே, என்னால ஆட முடியாது. அம்மா எலும்பு முடிஞ்சு போச்சு. இன்னும் அடிக்கவே இல்லை. ஏண்ட கத்துற? அடிக்கலையா? அங்க பாருங்க சார். வயசாயி போச்சு, ஓட முடியல. எங்கயா அவன்? உடனே போலீஸ் நாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ஆமா, பீரோக்குள்ள இருக்குது யாரு? அவன் சார். அதையே மகனே சொல்லல. ஏய், வெளிய வந்துரு. வந்து அடிப்பீங்க? வெளிய வரலனாலும் அடிப்பேன். அவரும் போலீஸ்காரர் தான். இப்ப டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கார். இன்னும் எத்தனை பேர் சார் ஜாயின் பண்ண வருவாங்க? நியாயமா இன்னைக்கு 10 போலீஸ்காரங்க ஜாயின் பண்ண வரணும். ஏன் இல்ல? ஏன் ஜாயின் எடுத்து தனியா வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. இவர் ஏன் சார் அடிச்சாரு? அவர் டூட்டி முடிஞ்சு போறாரு, அதனால அடிச்சிட்டு போறாரு. என்ன சார் இது? டூட்டிக்கு வர்றவரும் அடிக்கிறாரு, டூட்டி முடிச்சு போறவரும் அடிக்கிறாரு, டூட்டில இருக்கிற நீங்களும் அடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சின்ன பிள்ளையில ஸ்கூல் வாத்தியார் என்ன என்ன அடி அடிச்சாரு? அதுக்கு நான் கிடைச்சனா? முனிசாமி, செஞ்சி கொண்டு போய் லாக்கப்பட போடுங்க. ரொம்ப நன்றி சார். சும்மா தள்ளிட்டு போவாதீங்க. போகும்போது லொட்டு 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 அடிச்சுட்டே போவீங்க. லட்சுமி வணக்கம். இன்னமும் ஏமா வருத்தப்பட்டுகிட்டு இருக்க. உன் அண்ணன் தான் தூக்குல இருந்து தப்பிச்சுட்டான்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுமா? தூக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நாங்க. அப்படியா? ஆமாமா, இப்ப கூட உங்க அண்ணன் உன்னை பாக்க இங்க வரல. நாங்கதான் இங்க வந்த போலீஸ் தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குமேனு நம்ம மந்தவெளி மண்டபத்துல ஒழிச்சு வச்சிருக்கோம். இப்ப போனா கூட போய் பாக்கலாம். அப்ப வாங்க போலாம். நீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எடுத்துட்டு வரேன். வயசு பொண்ண வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு 4 பேர் கதவை சாத்திட்டு நிக்கிறோம்னா அது எதுக்கு? அதுக்குத்தான். நீ ஆற்றால் எங்க 4 பேருக்கு இப்படி பயப்படுறீங்க? இவரை பயப்படுறதுக்கு என்ன இருக்கு லட்சுமி? வா, பரத்துறத தவிர வேற வழியே இல்ல. Thank you.
கிடையாது. மன்னிக்கணும் சார், நீங்க தான் உங்க கஷ்ட கஷ்டத்துல எல்லாம் சம பங்கு எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா சார். அதனால சிகரெட்ல பங்கு எடுத்துக்கிறீங்களோ? தொலைச்சிருவன் தொலைச்சு. என்ன சார் ரொம்ப நேரமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த பால்காரன் கர்ணங்கிட்ட எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், அவங்க தீனும் நான் உண்மையை கக்க வைக்கிறேன். அவன் என்ன நாகப்பாம்பா மாணிக்கத்தை கக்கிறதுக்கு? இல்ல சார், நேற்று ஒரு ப்ளூ ஃபிலிம் பார்த்தேன். நேற்று ப்ளூ டைமண்ட் தியேட்டர்ல ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல கைதிகள் சேர்ந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு ஒரு புது மெத்தடை கையாடுறாங்க. எப்படி? அதை நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை செஞ்சுட்டு ப்ரமோஷன் ஆயிட்டீங்கன்னா? கவலைப்படாதயா, நான் ப்ரமோஷன் ஆனா என் சீட்ல ஒன்னு உட்கார வைக்கிறேன். அப்ப சரி சார், சொல்லு. என்னையா தவாரியா பாடுற? அப்படியா செஞ்சி? எஸ் சார். நீ போய் அந்த பால்காரன் கர்ணனை கொண்டு வா. சீக்கிரம் சொல்ல சார், மாடலா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சொல்றேன், கைத்தால கட்டு. எதுக்கு சார் கட்ட சொல்றீங்க? அதையும் அப்புறம் சொல்றேன். பெட்ரோல் ஏமல ஊத்த வரீங்க, கார் ஊத்துங்க சார். சார் விளையாடவே சார், சார் சொன்னா கேளுங்க சார். ஐயோ சார், மூச்சடையும் சார், சொன்னா கேளுங்க சார். சார் எதுக்கு சார் தீப்பெட்டி எடுக்கிறீங்க? உண்மையே சொல்லு, வண்ணாரப்பேட்டை காளிமுத்து எங்க? சரியா சார். தப்பிச்சு போன தூக்கு கைதி ராஜாவுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சரியா சார். உண்மையே சொல்லு சார். விளையாடி சார், இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது, நான் இந்த நாடு பிரஜை. நீ எல்லாம் பிரஜை, மண்டைய பாரு, உலக உருண்ட மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறான். உண்மையே சொல்லு. வேணா 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 சார், சார் பக்கத்துல ஒரு உயிர் இருக்கு சார். சொல்ல மாட்டேன். வேற குச்சி வச்சிருக்கேன், இங்க பாரு. அஞ்சு குச்சி வச்சிருக்கேன், இதை அணைக்க முடியாது. பொருத்தி தலையில போட்டேன், அப்புறம் உள்ள முடியும் போயிடும். சார், உண்மையை சொல்லிடுறேன் சார், நான் நேரடியாக வந்து காமிக்கிறேன் சார். அவ்வளவுதானே, கிள வண்டி தானே, ஏன் கவலைப்படுற? ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏன் சிரிச்ச? கான்ஸ்டபிள், இவனை உள்ள கூட்டி போய் புளிஞ்சு கொண்டு வாங்க. சத்தையே சொன்னேன். லக்ஷ்மி, காரணம் லவ்.
உன்னையே வாழ்கிறேன் தங்கையே, உன்னை நான் எண்ணினால் கண்களில் கங்கையே, நான் என்ற வார்த்தை நீ அல்லவா, உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் தங்கையே, உன்னை நான் எண்ணினால் கண்களில் கங்கையே. நடந்ததை சொல்லி உங்களையும் கண்கலங்க வச்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க சோக சுமைகளை தாங்கிக்கிற ஒரு சுமத்தாங்கிய கூட நான் இருக்க கூடாதா? நீங்க தப்பா நினைக்க கூடாது. உங்க தங்கச்சிக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? என் தங்கச்சிக்கு எல்லாமே நான் தான். பொதுவா அவ உள்ள இருந்தா வீட்டுல, வெளியே போனா கோவில்ல, அதுதான் அவ வாழ்க்கை. இல்ல, என் சாவுக்கு காரணம் லவ் தான் எழுதிருக்காங்களே, அதனால தான் கேட்டேன். ஆலிவர், வெங்கட், ஈஸ்வர், லட்சுமணன் நாலு பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர மாட்டாங்களே. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட ரீசெண்டா ஏற்பட்டதுதான். ஆமா, அவங்க உங்க தங்கச்சி கிட்ட எப்படி பழகுவாங்க? இல்ல, அவங்க பிஹேவியர் எப்படின்னு கேட்டேன். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ஆலிவர், ஈஸ்வர், வெங்கட், லட்சுமணன். ஆலிவர், வெங்கட், ஈஸ்வர், லக்ஷ்மண். லக்ஷ்மண், ஆலிவர், வெங்கட், ஈஸ்வர். சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல சிவன், விஷ்ணு, பிரம்மா நினைச்சா ஆக்கலாம், அழிக்கலாம், காக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு சமுதாயத்துல நீங்க மூணு பேர் நினைச்சா எதை வேணும்னாலும் செய்யலாம். என்ன ஒரு வித்தியாசம்னா, கடவுளுங்க கை நீட்டி வாங்கறது இல்ல, நீங்க வாங்காம எதையும் செய்யறது இல்ல. டாக்டர், பொருத்தமா பொய் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு நாங்க உங்ககிட்ட பேசினபடி 10,000 ரூபாய். இன்ஸ்பெக்டர், ராஜாவை கைது பண்ணி எங்களை தப்பிக்க வச்சதுக்கு உங்களுக்கு ₹10,000. கேட்ச், தேங்க்ஸ். வக்கீல் சார், திறமையா வாதாடி அந்த ராஜாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு 10,000. கேட்ச், தேங்க்ஸ். அது கிடக்கட்டும். எப்படி நிரபராதி எல்லாம் குற்றவாளி ஆக்குறீங்க? எந்த ஒரு வழக்கிலையும் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சரியா அமைச்சு கொடுத்துட்டா யாரா இருந்தாலும் தண்டனையை அனுபவிச்சு ஆகணும். உங்களுக்கு அப்படித்தானோ? இதானே வேணாங்கிறது. அது போகட்டும். லதாவோட பாடிய அவ்வளவு கரெக்டா ராஜாவுக்கே தெரியாம அவ வீட்டுல எப்படி வச்சீங்க சார்? எனக்கும் லதாங்கிற பொண்ணுக்கும் ஏற்கனவே கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சா? நான் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பேனா, உடனே என்ன குழந்தைன்ட்டா? எனக்கு ஓவரா கோபம் வந்துச்சு. நான் ஆம்பளை நிரூபிக்கிறதுக்காக அவ வயத்துல ஒரு குழந்தைய கொடுத்தேன். இத போய் பெரிய தப்பா எடுத்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டா? சரி, இது தேராது, இவ்வளவு ஒரு வழி பண்ணணும்னு நாங்க நாலு பேரும் முடிவு பண்ணோம். அப்பத்தா எங்களை அவமானப்படுத்தின அந்த ராஜா ஞாபகம் வந்துச்சு. லதாவை கூட்டிக்கிட்டு நான் அவன் வீட்டுக்கே போனேன். ஜட்ஜ்,
சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஷாக் ஆகுறியா? நாங்க நாலு பேரும் உங்ககிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டோம். ஐம் சாரி. ஏந்திரு லதா, லதா செத்து போயிட்டாடா. ஐயா இப்ப என்ன பண்றது? அதுல அவளை தூக்குங்க. அதுக்கப்புறம் தான் பாடியை ஒழிச்சு வச்சுட்டு அவருக்கு போன் பண்ணோம். இன்ஸ்பெக்டர் வந்தாரு, பிடிச்சாரு. மீதி எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. நான் என்னமோ நினைச்சேன், நீங்க பெரிய ஆள் தான்ப்பா. அவனோட தங்கச்சியை நாங்க விட்டு வைக்கலையே. அவன் அன்னைக்கு தூக்குல இருந்து தப்பிச்சுட்டானு தெரிஞ்ச உடனே அவன் வீட்டுக்கு நாங்க போயிட்டோம். அன்னைக்கு எங்க நாலு பேரோட பசிக்கு அவ இறையானா, ஆனா அந்த அவமானம் தாங்காம பாவம் நெருப்போட பசிக்கு தன்னையே இறையாக்கிக்கிட்டா. ஏனி ஹவ், நமக்கு ப்ராப்ளம் இல்லாம போயிடுச்சு. பார்ட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஒண்ணு, தண்ணி விஷயத்துக்கு கூப்பிட்டீங்க, பொண்ணு விஷயத்துல வெட்டிட்டீங்களே. கூப்பிட்டு தான் நாங்க மூணு பேரும் ஒன்னா வந்திருப்போமே. தாண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒண்ணுமே சொல்லாம வர்றீங்க. சொல்றேன் சார், வண்டியில பாடுங்க. எதுக்குடா வண்டியை நிறுத்த சொன்ன? அதெல்லாம் சிட்டிலே இருந்துட்டு வர்றது இல்லையா? அங்க வரல சார், இங்க தான் சார் வருது. என்னையவே ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஒண்ணுக்கு வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்படியே தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறியா? சார் நான் அப்பலாம் தப்பிச்சு ஓட மாட்டேன் சார். நீங்க ஒண்ணு பக்கத்துல நில்லுங்க சார். நின்னுதான் பாப்பேன் சார். நின்னு பாக்குறதுக்கு அது என்ன பொருள் காட்சியா? வாங்க சார், போய் பாப்போம். சரி, அதையும் தான் பாப்போமே, எப்படித்தான் இருக்கிறான்னு. சார் வரமாட்டேங்க சார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கூச்சமா இருக்கு, கொஞ்சம் தள்ளி போங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி, இன்னும் கொஞ்சம் தள்ளி. யோ சொல்றாங்க, திரும்ப நில்லுங்களையா. இன்னும் கொஞ்சம் சார், ஓடுறேன் சார். தப்பிச்சு ஓடுறத பார்த்தா அவனா கொள்ளை கூட்டத்துக்கு தள்ளுடா போக முடியும் சார். ஃபாலோ மீ. என்னப்பா கார் உங்க கார? என் கார் தான், என்ன விஷயம்? நல்ல கண்டிஷன்ல இருக்கா? குட் கண்டிஷன்ல இருக்கு, இப்பதான் ஒர்க் ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அங்க பாருங்க. எங்க? ஐயோ அம்மா, அம்மா அம்மா ஜி. பண்ணாரப்பட்ட காரியத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வாழ்த்து போற இந்த கதையா? இந்த பக்கம் தான் போயிருப்பான். வண்டி திருப்பியா? சார் பாலம் ரிப்பேர் நடந்துட்டு இருக்கு. இது முடிய பத்து வருஷம் ஆகும் போல இருக்க. அந்த கள்ளத்துக்கு தள்ளிப்படுப்பா. இப்படி குறுக்கு பாதையில போ. ஆ, எடுத்து வரீங்க?
ஐயோ ரிவர்ஸ் கிரி விழுக மாட்டாங்களே. பானு வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? அது இருக்கட்டும். முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் வீரவலை வை. டாடி முன்னெல்லாம் ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி தான் சம்பளம் வாங்கினு வருவேன். இப்பெல்லாம் கண்ட கண்ட தேதி எல்லாம் சம்பளம் வாங்கினு வர்றேன். நீ போட்டு இருக்க ட்ரெஸ்ஸுக்கு வாங்கினாரு சம்பளத்துக்கு சம்மந்தமே இல்லையே. ஒரு தண்ணிங்கிற முறையில இவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பி கேர்ஃபுல். போய் பண்ற போட. இதுக்குதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவனை கான்வென்ட்ல சேர்க்காதீங்க, கார்பரேஷன் ஸ்கூல்ல சேருங்கன்னு. கேட்டீங்களா? போற போக்க பார்த்தா இவனே போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவான் பாரு. இவனுக்கு எல்லாம் போய் பயந்துகிட்டு. சரி சரி, நீ உள்ள வா. பானு எதுக்கும் போனை பூட்டி வை. பணத்தை பார்த்தா தான் முகத்துல சிரிப்பியே பார்க்க முடியும் போல் இருக்கு. சரி சரி, முதல்ல சாப்பிடுங்க, பத்ததெல்லாம் அப்புறமா. நீங்க தைரியமா இருங்க.
எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கிறோம். மிஸ்டர் ராஜசேகர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார், இந்த கொலை நான் செய்யல சார், நான் நிலவரேன் சார். கொலை செய்யறவன் எல்லாருமே இதே டயலாக் தான் சார் சொல்றான். வேலையே பையன் மேய்ச்ச மாதிரி சார். பிளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் நீங்க சொல்ல வேண்டியதை பார்த்து வந்து சொல்லுங்க. ஒரு போலீஸ் அதிகாரியை கைது செய்யறவங்க நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஐ அம் சாரி, நான் என் டியூட்டியை செய்யறேன். பானு, என் நிலைமைய பாத்தியா? இப்பதுக்கு என்னப்பா பண்றது? ஆரம்பத்திலேயே பச்சி பச்சி சொன்ன கண்ட கண்ட தேதி எல்லாம் சம்பளம் வாங்கி வராதீங்கன்னு கேட்டீங்களா? நிலைமை தெரியாம பேசாதரா? நிலைமை தெரிஞ்சுதான் பேசுறேன். உப்பத்தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு செஞ்ச போதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் தப்பே செய்யல, தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் பாப்பே. ஈஸ்வர் இவ்வளவு சீக்கிரம் இறைவனடி சேருவான்னு நான் நினைக்கவே இல்லடா. இந்த அயோக்கிய பையனா போன் பண்ணி கூட்டான்னா அந்த இன்சாரா இன்ஸ்பெக்டர் எதுக்கு அங்க போனோம்? மறுபடியும் போய் ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சிருப்பானுங்க. ஈஸ்வரை பத்தி தான் உனக்கு தெரியுமே, குடிச்சிட்டு போதையில இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டை பத்தி ஏதாவது உளறி இருப்பான். அவரு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாரு. அதுக்கு தான் இந்த தண்ணி அடிச்சால காரியம் கெட்டுடும்டா. குடிய ஒழிக்கணும். டேய், ஒரு பெக்கு விட்டு. ஆமா, நீ ஏன்டா மந்திரிச்சு தவிர உட்காந்துருக்க? இல்லடா, இனிமே நான் தண்ணியே அடிக்க மாட்டேன். அப்படித்தான் சொல்லுவ? ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு பாட்டில் ஜின் வாங்கிடுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இனிமே குடிக்கவும் மாட்டேன், உங்ககிட்ட வரவும் மாட்டேன். நான் போறேன். எப்பவுமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான், போறேன்னு சொல்றான். சிம்பாலிக்கா சேர் வர கீழது. அம்மா, என் காரும் போச்சு, காலு எலும்பும் போச்சு. உனக்கு காலு எலும்பு மட்டும் தானே போச்சு, எனக்கு எல்லாமே போச்சு. அங்கே ஒட்ட வச்சிருக்காங்க. ஓட்ட தெரியாம விட்டு கால தூக்க முடியல. இல்ல படு. நீங்க ராமசாமி, உங்க அம்மா ஜபம் பண்ணல. இப்ப அண்ணனுக்கு நாங்க துரோகம் பண்ண போறோம், அதான் மன்னிப்பு. வீணா சத்தம் போடுற, நீ போடுற சத்தத்தை கேட்டு சுட்டு போனவன் புருஷன் வந்து காப்பாத்த போறான்.
ஏண்டா வேற யாரு வந்து காப்பாத்தனா ஒத்துக்க மாட்டீங்களா? காப்பாத்துறவெல்லாம் இவளுக்கு புருஷனாக முடியாது. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா. I love you. வாடி எங்க ஓடி போறவா? சந்தோஷமா இருந்த என் வாழ்க்கைய நிர்மூலமாக்கின அந்த ஆண்டவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ண போறான்? நாட்டுல எத்தனையோ பேர் தன் சுய ரூபத்தை மாத்திக்காமலேயே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் சட்டம் இருக்குங்க. தவறுகளை தட்டி கேட்க சட்டம் தயங்குறப்போ அதை நாம கையில் எடுத்துக்கிறது என்ன பொறுத்த வரையிலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். யாராவது நம்ம மேல கள்ள விட்டுருச்சா அவங்க மேல கோவப்படுறோம். அதே கல்லுல நாம அடிச்சுக்கிட்டா அதை விதின்னு விட்டுறோம். ஒரு முடிவு எடுக்கிறதோ அதை மாத்திக்கிறதோ நம்ம மனசை பொறுத்ததா. தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை மாத்திக்கிட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்க. என் வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி எல்லாமே முடிச்சு போச்சு. இனிமே நான் சந்திக்க வேண்டியது சாவு ஒண்ணுதான். ஐயோ எனக்கு அனவசியமா அந்த முடிவு போறீங்க. அந்த நிலைமைக்கு வந்துட்டு நானே அதையெல்லாம் ஜீர்ணிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றேன். சொல்ல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். என் மேல உனக்கு அனுதாபம் இருக்குது உண்மைனா இப்ப நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். நான் சொன்னதான் நீங்க கேக்கல. என் உதவி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க. செய்யறேன் சொல்றேன். நான் வச்சலோட டாக்டர் பப்பி பேசுறேன். ஆமா நீங்க யாரு?
நான் தான் ஜூனியர் சுல்தான் பேசுறேன். சுல்தானா, என்ன விஷயம்? உங்க டாடி உடனே உன்னை பிரசன்டேஷன் சீட்ல எடுத்துக்கிட்டு ஹோட்டல் அரிஸ்டோ ரூம் நம்பர் 302 வர சொன்னார்மா. இல்லையே, அவர் வந்தல என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அவர் அங்க வர மாட்டாரு. ஏன்? ஏதோ கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. முடிய லேட் ஆகும். அதனால நீயே உடனே புறப்பட்டு வந்துரு. சரி, உடனே வரேன். டாடி அங்கே இருக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. நீங்க ஒரு இந்தி நடிகர் தானே? அமிதாப் பச்சன். இப்ப இது எந்த படத்து வேஷம்? பாபி. பாபியா? முந்தி கூட பாபின்னு ஒரு படம் வந்திருக்க. ஓ, பார்ட் 2? பார்ட் 2? ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பிரமாதமா நடிச்சு கொண்டிருக்கீங்க. பகவத் சுக்ரியா, பகவத் சுக்ரியா. அமிதாப் பச்சனுங்கிறீங்க, அவர் ரொம்ப உயரமான இருப்பாரு. ஒரு ஷூட்டிங்ல ஆக்சிடென்ட், அதுல குள்ளம் ஆயிட்டீங்க. என்ன இருந்தாலும் இந்தி இந்தி தான், தமிழ் தமிழ் தான். வாங்க வாங்க, உட்காருங்க. படுக்கிறதுக்கு ஆசைப்படுறவன், நீ பெட்ல வந்து உட்கார சொல்றிய. அதுவும் டபுள் பெட்ல. ஓ, புரியுது. உன் ஃபீலிங் புரியுது. தாப்பா போடலையேன்னு ஃபீல் பண்றேன். போட்டுறேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இந்த விஷயத்த யாருமே நிதானமா இருக்க முடியாது. புரியுது புரியுது. கீழே ஹால்ல என் பேக மறந்துட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எங்க இருங்க. குயிக்கா வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். யார் நீ? ஒரு வகையில உனக்கு தூரத்து சொந்தக்காரன். எப்படி சொல்ற? சொல்றேன் போய்கிட்டே இருக்க. ஏன் டோர் லாக் பண்ற? இங்க நடக்கிறது வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன சொல்ற? உனக்கு போத அம்சமா ஒரு பொண்ணு இங்க வர சொல்லி. நீ புரோக்கரா? ஏன் துப்பாக்கி காட்டுற? ஏன் மாத்திரையை காட்டுற? இந்த சாப்பிடு. கையில கொட்டு. கொட்டு கொட்டு. போடு வாயில. தண்ணி கொடு. என்னடி அங்கேயே உட்கார்ந்துருக்க? இங்க வா, இங்க வந்து உட்காரு. என்னடி உன் முகத்துல முடி முளைச்சிருக்க? கேடியாது
கிட்ட முறையிடுவேன். ஆனா ஏன் தெய்வத்துக்கே சோதனை வந்தா நான் யாருக்கிட்ட முறையிடுவேன்? கருணா கள்ள நோட்டு வெளியிலே, நல்ல நோட்டு ஜெயிலே, கண்ண கோள்கள் வெளியிலே, தங்க கம்பி ஜெயிலே, நீதி தேவன் சொல்வதை இப்பிக்கோ கேட்குமா? மூட்டை பூச்சி கூட்டமே என்னையே தின்னுமா? கடவுளே கடவுளே உனக்குமா பொறுக்கலே? முடிச்சுனா அவுக்கலே, கிடைச்சத சுருட்டலே, காலதேவன் ஏற்றிலே கணக்கு மாறி போனது விதியோ? கடவுளே கடவுளே உனக்குமா பொறுக்கலே? நிலைமையை தெரிஞ்சு எனக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க, நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றேனே தெரியல. உனக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கலடா. உன்ன மாதிரி அயோக்கிய பெயர்களை புடிச்சு ஜெயில போட்டோங்கிற சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன்டா, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். அழுவது பயனில்லை, கொழுவது பலனில்லை, அதிசயம் நடத்திவிடு. நடந்தது கிடக்கட்டும், நடப்பது நடக்கட்டும், சிறை கம்பி வளைத்து விடு. இவனுக்கு மிச்சமில்லை, இவனுக்கு எழுதிவிடு. பொறுமைக்கும் எல்லையுண்டு, எந்த எருமைக்கும் ரோஷம் உண்டு, சிறைகளை உடைத்துவிடு. நீங்க எப்படி உங்க தங்கச்சியை பறி கொடுத்துட்டு தவிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் என் தங்கச்சியை பறி கொடுத்துட்டு நானும் தவிக்கிறேன். உங்க தங்கச்சியோட கர்ப்பத்துக்கும் சாவுக்கும் காரணம் நான் தான்னு சொன்னது எல்லாமே போய். இந்த உண்மையை நான் ஏன் அன்னைக்கே கோர்ட்ல சொல்லலன்னா, சாட்சியங்களும் ஆதாரங்களும் என்ன குற்றவாளி நிரூபிச்சதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன நம்பலன்னா இந்த போட்டோவை பாருங்க. இவன் பேர் ஆலிவர். உங்க தங்கச்சியை காதலிக்கிறதா நடிச்சு ஏமாத்தி
அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். என் தங்கச்சியோட சாவுக்கு காரணமும் அவங்க தான். இதுக்கு உடந்தையா இருந்தவங்க அந்த இன்ஸ்பெக்டர், வக்கீல், உங்க டாக்டர். உங்க தங்கச்சியை கெடுத்த ஆளிவரையும் அந்த டாக்டரையும் பழி வாங்கணும்னா எனக்கு உங்க உதவி தேவை. ஒரு நல்லவனை அழிக்க உங்க உதவியை கேட்கறேன். ஒரு நாய வஞ்சகனை ஒழிக்கத்தான் உங்க உதவியை கேட்கறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்றேன். நாலு கிளாஸ், மூணு கிளாஸ் ஆச்சு, மூணு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஆயிடுச்சு. ஏய், இந்த லட்சுமணனுக்கு என்ன கரினாக்கா சென்டிமெண்டா போறேன்னு சொல்லிட்டு போனா போய் சேர்ந்துட்டானே. அது இருக்கட்டும்டா, அந்த வக்கீல் எப்படி இந்த கேஸ மாட்டினாரு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. ஈஸ்வரன் செத்தா இன்ஸ்பெக்டர் உள்ள போயிட்டாரு, ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைச்சோம். லட்சுமண செத்தா லாயர் உள்ள போயிட்டாரு. போற போக்க பார்த்தா மிஞ்சி இருக்கிறது நானும் இவனும் தான். இதுல யாரு செத்து டாக்டர் உள்ள போறது? எனக்கு என்னமோ என் மனசுல படுறதுதான் சரின்னு தோணுது. இவனை இந்தியாவிலேயே விட்டுட்டு நாம சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஏண்டா, செத்து போன ராஜாவோட தங்கச்சி லட்சுமி ஆவியா வந்து நம்ம எல்லாரையும் பழி வாங்குதோ? ஆவியாவது கீவியாவது அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. யாரோ இத திட்டம் போட்டு பண்றான்னு என் மனசுக்கு படுது, ஆனா யாருன்னு தான் தெரியல. எது எப்படியோ அடுத்து நீதான். இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். பண்றேன்டா, முடிவு பண்றேன். இன்னொரு பாட்டில் ஆர்டர் பண்றேன். இப்போ ரொம்ப குடிச்சிருக்கேன், இன்னும் ஓவரா குடிச்சிட்டு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நான் மாட்டிக்குவேன். ஏற்கனவே நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, வர வீட்டுக்கு போலாம். ஏய், நான் கீழே போய் ரூம் பில்ல கிளியர் பண்ணி ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா. ஏய், நீங்க சொன்ன மாதிரி
இன்ஜெக்ஷன்ல பாய்சனை கலந்து டாக்டர் கொடுத்துட்டேன். அவரும் அதை போட்டாரு. ஒரு நிமிஷம் இந்தாங்க சாவி. நான் பூட்டிட்டு சாவியை டாக்டர் கொண்டு போடுறேன். நீங்க உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. சரிங்க. ஓகே. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஆண்டவன் சாட்சியா, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. இது சத்தியம். மிஸ் விஜயா, கொலை நடந்தோட போலீஸ்க்கு தகவல் கொடுத்தது நீங்க தானே? ஆமாங்க. சோ கொலை நடந்ததை நேர்ல பார்த்த ஒரே சாட்சி நீங்க தான். தயவு செஞ்சு மறைக்காம அங்க என்ன நடந்ததுங்கிறத தைரியமா சொல்லுங்க. சார், நான் 3 வருஷமா இவர்கிட்ட ஸ்டாஃப் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன். செத்து போன ஆலிவாரம் இவரும் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி மணி ஆராய்ச்சினா ட்ரிங்க் சாப்பிடுவாங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை ரெண்டு பேரும் காரசாரமா பேசிக்கிட்டாங்க. அப்ப டாக்டர் சொன்னார், ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிசினஸ் வேற, எனக்கு சேர வேண்டிய பணத்தை மொத்தமா கொடுக்கலன்னா உன்னை நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன்னு சொன்னார் சார். அதுக்கப்புறம் ஒரு வாரமா ஆலிவார் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை. சம்பவம் நடந்த அன்னைக்கு அடிப்பட்ட காயத்தோட எங்க ஹாஸ்பிட்டல வந்து அட்மிட் ஆன. நான் ஃபர்ஸ்ட் எய்ட் அவருக்கு குளுக்கோஸ் கொடுக்க போனேன். அப்போ டாக்டர் அதுல பேஜனை கலக்கி கொடுக்க சொன்னார். நான் முடியாதுன்னு சொன்னேன். உடனே ஆத்திரத்தோட என்னை ரூம்ல தள்ளி போட்டுட்டார் சார். அதுக்கப்புறம் ஆலிவரை எப்படி இன்ஜெக்ஷன் மூலமா கொண்டுட்டார். நான் இருந்த ரூம்ல டெலிபோன் இருந்ததால போலீஸுக்கு போன் பண்ணி சொன்னேன். ஓகே, நீங்க போகலாம். யுவர் ஆனர், நர்ஸ் விஜயாவின் வாக்குமூலப்படியும் ஏற்கனவே போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள சாட்சியங்களின்படியும் ஆலிவரை கொலை செய்தது டாக்டர் அசோக் தான் என்பது ஊர்ஜிதமாகிறது. எனவே நம் கோட்டார் அவர்கள் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவர் சொல்றதெல்லாம் போய், சுத்த அபாயமான போய். நான் நிரபராஜ் சார், என்ன நம்புங்க சார். சார், அந்த சாட்சியங்கள்லாம் போய் போய். உங்களுக்கு மட்டும் இல்லை, சாட்சியங்களும் ஆதாரங்களும் சரியா அமைஞ்சிட்டா யாரா இருந்தாலும் தண்டனை அடைஞ்சே தீரணும். செய்த பாவம் தீருதடா சிவகுருநாதா, இப்ப ஜெயில விட்டு ஓடுதடா சிவகுருநாதா. இப்ப நீ மட்டும் வெளியில இருந்திருந்தா நம்ம டாக்டர் அசோக் உன்னை தும்மா விட்டுருப்பாரா? இப்ப நீங்க இவ்வளவு விரும்பியும் நம்மளை கவனிக்கிறதுக்கு நாதியே இல்லை. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க முட்டாத்தனம். நம்ம டாக்டர் அடடே, எப்ப வந்தீங்க? ஜஸ்ட் நவ். ஜெயிலுக்குள்ள இங்கிலீஷ் பேசினா 1 வருஷம் கூடுதலா கிடைக்குமா? இப்பதான் வந்தேன். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆயுசு 100. எத்தனையோ பேஷண்டோட ஆயுச நிர்ணயிச்சவன்னா இன்னைக்கு கோர்ட் ஏன் ஆயுச நிர்ணயிச்சிருச்சு? அடாது அடாது, வாங்க உட்காருங்க. எல்லா விஷயத்திலயுமே சந்தோஷமா இருந்த நாம இங்க மட்டும் தனித்தனியா இருக்கணுமா என்ன? ஆண்டவனா பார்த்து நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணா சேர்த்து வச்சிருக்கோம். கேயா ஒண்ணு சேர்க்கணும். இத பாருங்க, நமக்கு அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அநேகமா இருக்காது. அப்படி இருந்தா ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். சட்டத்துக்கு உள்ள இருக்கிறவங்களும் சரி, சட்டத்துக்கு வெளியில இருக்கிறவங்களும் சரி, சட்டத்தை ஏமாத்த நினைச்சா அந்த சட்டம் யாரா இருந்தாலும் சரி அவங்கள தண்டிச்சே தீரும். அதுக்கு உதாரணம் நாம 3 பேரும் தான். டைகர் எஸ்டேட் முதலாளி அம்மா மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செல்ல செல்ல செல்ல, கனவு ஏதாச்சும் கண்டுட்டுங்களா? ஆமாங்க. கனவு கண்டது தப்பு இல்ல, ஆனா டிவி ஆஃப் பண்ணி கனவு கண்டீங்கன்னா கரண்ட் ஆகுது மிச்சமாகல. உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, நீங்க வருவீங்கன்னு சொன்னதுனால சமைச்சு வச்சுட்டு காத்துட்டு இருந்தேன். வாங்க சாப்பிடலாம். நீ என்ன சாப்பிடலையா? இல்லைங்க. ஏன், நீ முதல்ல சாப்பிட்டுருக்கலாமே? காத்திருந்து சாப்பிடுறதுல ஒரு தனி சுகம் இருக்குங்க. சாரி. பரவாயில்லைங்க. ஐ அம் சோ சாரி.
கையை தொட்டதுக்கு இத்தனை சாரி சொல்றீங்களே, என் மனச தொட்டதுக்கு. நடு கடல்ல சிக்கிக்கிட்ட ஒருத்தன் கரையேறதுக்கு ஏதாவது கிடைக்காதான்னு தவிச்சான். கொஞ்ச தூரத்துல ஏதோ ஒரு மரக்கட்டை தெரிஞ்சுதான். வேகமா நீந்திட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது மரக்கட்டை இல்ல செத்த போனோங்கிறது புரிஞ்சுதான். அதே மாதிரி வாழ்க்கைங்கிற கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கிற ஜீவன் நீ, உன்னை கரைசேக்க இந்த கட்டையால முடியாது. ஏன்னா கூடிய சீக்கிரமே பணமாக போறவன் தான். I'm sorry, Stella. Mama? 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 Where are you loose, Mama? Yes, coming. Mama? Where are you from? Here. Mama? Hey, Mama! மாமா குளிக்கிறாரு கண்டுக்கியோ ரொம்ப நல்லா இருக்கு. என்ன திடீர்னு வந்துட்டேன்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா. முக்கியமான விஷயம் நீ ஆள்ல வெயிட் பண்ணு, அதுக்குள்ள நான் டிரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன். அப்படி இத்தனை நாளா எங்க வீட்டுக்கு வராது நீங்க, இன்னைக்கு திடீர்னு வந்த விஷயம். ஆமா, நீங்க என்ன செய்வீங்களா ஏது செய்வீங்களா எனக்கு தெரியாது. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் சிங்கப்பூர்ல செட்டில் ஆகணும். I am so sorry, too late. மாப்பிள்ள, என்னுடைய எட்டு பொண்ணுங்களையும் எட்டு திக்கையும் கொடுத்தாய் போச்சு. கடைசி பொண்ணுக்கு ஒரு எட்டுல நான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறேன். சோ இப்போ என் கையில பொண்ணுங்க ஸ்டாக் இல்ல. உனக்கு வேணும்னா நான் பெற்றுத்தான் கொடுக்கணும். பட் ஒரு 16 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியுமா? முடியுமா இல்ல காத்திருக்க முடியுமா? ஐயோ மாமா, என் நிலைமை தெரியாம பேசாதீங்க. 11 நிமிஷம் கூட என்னால வெயிட் பண்ண முடியாதீங்க. ஒண்ணு செய், என்னுடைய பிரதருடைய டாக்டர் ஒன்னு இருக்கு, அதை நீ மேரேஜ் பண்ணிக்கோ. நீ சிங்கப்பூர்ல செட்டில் ஆக முடியாது. சிங்க பெருமா கோயில தான் நீ செட்டில் ஆக முடியும். உங்க ஒப்பீனியன் வாட்? மாமா, உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் மருந்து குடிச்சு செத்துருவேன். அன்னைக்கு மட்டும் ஜெயில் கைதிய நாம தப்ப விட்டுருந்தோம்னா நம்ம மூணு பேர் குடும்பம் முச்சந்தில நின்னுது சார். எப்ப பார்த்தாலும் அவசரமாவே பேசிட்டு இருக்கிய, நல்லதையே பேச மாட்டியா? ஐடி கிட்ட இருந்து வந்திருக்கு, ப்ரமோஷனா இருக்கும், முதல்ல வர வேண்டியது. லேட்டா வந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அவசரம் பிடிச்சது மாதிரி நீங்க வீட்டுலதான் சொன்னியே. ஆமா, இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் பொறுப்பா வேலை பார்க்கலன்னு என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பால்கார கண்ணனுடைய தாபம், அது உங்களை சும்மா விடாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் போய் பால் கறக்கணும்னு சொல்றீங்க? அது இல்ல சார், முதல்ல அவனை விடுதலை பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உனக்கும் முடிவு நெருங்கியாச்சு. ஹலோ,
கல்யாணமா பண்ணிக்க போற, வாழ போறவனுக்கு தான் கல்யாணம், சாக போற உனக்கு எதுக்குடா கல்யாணம்? நாளைக்கு உனக்கு நடக்க போறது கல்யாண ஊர்வலம் இல்ல, கடைசி ஊர்வலம். ஹலோ ஹலோ யாராணி, ஹலோ ஹலோ. கல்யாண ஊர்வலம் ஆரம்பமான கொஞ்ச நேரத்துல இந்த டைம் பாம் வெடிக்கும், உன் வாழ்க்கையும் முடிஞ்சிடும். நடக்க போறது கல்யாண ஊர்வலம் இல்ல, கடைசி ஊர்வலம்.
காரணமா இருந்தவனே நான் தான். இது அவங்களுக்கே தெரியாது. இப்ப நீயாவது தெரிஞ்சுக்க. பொண்ண கொல்லாம விடமாட்டேன். பாருங்க, என்ன காப்பாத்துங்க. Ah!